ஏய் பூமாரி டக்குன்னு பறிடி என் கை பயங்கரமா வலிக்குது இவங்க என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் சண்டை போட்டுக்கிட்டாலும் சேர்ந்து பார்க்கும் போது கியூட் கப்பலா தான் தெரியுறாங்க என்ன ஸ்மிதா ஆமாங்க ஏய் குந்தாணி இப்போ மட்டும் நீ பறிக்கல உன்னை தொமையன கீழே போட்டுற ஒழு மரியாதை பருதி வீணா வம்ப நானே விலைக்கு வாங்கிக்கிட்டேனே பேசாம மூடிட்டு நானும் நீயே பறிச்சுக்கன்னு சொல்லியிருக்கணும் பாவப்பட்டு தூக்குனால எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் சீக்கிர பருடி சரி இறங்கி தொலை ஏண்டி என்கிட்ட தர நீ தானே ஆசைப்பட்டு கேட்ட என்னமா பிளான் போடுறேன் மாஸ்டர் பிளான் தான் போ எனக்கு பயமா வாயாயோ பாத்துக்கலாம் ஒரு பெரிய கவலை இல்ல என்ன டிரஸ் மாத்திக்க இல்ல இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம் இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு ஓ அப்படியா வேற லெவல் தான் யார பத்தி என்ன வார்த்தை கேக்குற நாங்கெல்லாம் நடுக்கடல்ல உட்கார்ந்து குளிக்கிறவங்க ஆஃப்டர் ஆல் இந்த கிணறுல குளிக்க தெரியாதா ஸ்விம்மிங்ல எங்களுக்கு கை தூசிமா நம்மளோட ஃப்ரெண்ட் ரமேஷ் ராஜேஷ் சுரேஷ் இவனுங்கெல்லாம் எங்க தாண்டா போனானுங்க ஒருத்தனையாவது ஊருக்கு வந்து பாத்துலான்னு பார்த்தேன் யாரையுமே பார்க்க முடியல சின்ன வயசுல எல்லாம் நம்ம அஞ்சு பேரும் சேர்ந்து எவ்வளவு ஜாலியா இருப்போம் இந்த பம்பு சைடு தான் நமக்கு பெரிய ஸ்விம்மிங் பூல் எனி டைம் இங்க தானா இருப்போம் இதெல்லாம் பாக்கும்போது எனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வருதுடா ஆமாடா மச்சான் என்ன பண்றது இங்க வாங்க சீக்கிரம் போலாம் எனக்கு இந்த கிணற பார்த்தாலே ஒரு மாதிரி லைட்டா தல சுத்துதுங்க சரி ஸ்மிதா வாங்க போலாம் சரி வாங்க அடுத்த இடத்துக்கு போவோம் இங்க எவ்வளவு நேரம் நிக்கிறது ஆமா வாங்க போலாம் ஏய் மச்சான் அவனை பார்க்க நம்ம ரமேஷ் மாதிரியே இல்ல நல்லா பாருடா அவனே தான் இல்ல ரமேஷ் யாருடா அது நம்ம பேரை சவுண்டா கூப்பிடுறது ஏ ரமேஷ் இங்க வர்றா வேண்டாவே யார் இவங்க நம்மள கூப்பிடுறாங்க ஏ என்னல அடையாளம் தெரியலையா தெரியலையே யாருப்பா நீ இஞ்சி யாரா ஏலே சொல்லுங்கப்பா யாருங்கப்பா நீங்க எனக்கு ஜோலி நிறைய இருக்குப்பா சொல்லுங்கப்பா டேய் நம்மளா சின்ன வயசுல ஒன்னா படிச்சமேடா நான் சஞ்சய் இவன் ஹசன்ரா முகமது ஹசன் ஞாபகம் இருக்கா இல்லையா ஏ ஏலே நீங்களாலே அடையாளமே தெரியாம நல்லா வளர்ந்துட்டீங்க பின்னா அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் அப்படியே வாடா இருப்பாங்க கிறுக்கு பயிலே பார்த்து 15 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இன்னுமே எப்படா யாவுக்கு வச்சிருப்ப 10 வயசுல நம்ம எல்லாம் ஒன்னா சுத்திட்டு இருந்தோம் இப்ப என்ன அப்படி எப்படியே பிரிஞ்சு போயாச்சு சரிடா மாப்பிள்ள சரிடா மாப்பிள்ள உங்க ரெண்டு பேரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்டா என்னடா கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சா அடே என் அண்ணனுக்கே கல்யாணம் இப்பதான் நிச்சயம் ஆயிருக்கு அதுக்குள்ள எப்படி எனக்கு கல்யாணம் ஆகும் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆயிடுச்சு ஆயிடுச்சு அது ஒண்ணு தாண்டா இப்ப கோர ஏன்டா என்ன ஆச்சு என்னடா மாப்பிள சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டாங்கடா என்னோட அத்தை பிள்ளடா அவளை வேற பாத்துக்கணும் ரெண்டு குழந்தைங்க வேற அதுங்களை பாத்துக்கணும் இதுக்கே டைம் போயிடுதுடா மாப்பிள எங்க வந்துடா லைஃப் என்ஜாய் பண்றது அதனாலதான் மாப்பிள ஓ அப்படியாடா சரிடா சரிடா சரி எங்க வியாபாரத்துக்கா நம்மளுக்கு வியாபாரமே இங்க தாண்டா என்ன பண்றது இப்ப எல்லாம் யாருடா இளநி வாங்கி குடிக்கிறா வெயில்ல நின்று நம்ம மண்டை காயுது மத்தவங்களோட சூட்டை தணிக்கணும் நம்ம இளநி விற்கிறோம் ஆனா நம்ம மண்டை தான்டா ரொம்ப காயுது யாருமே வாங்கறது இல்ல சரி இந்த வயல் பாக்க வந்து வேலை செய்யறவங்களுக்காவது ஒன்னு ரெண்டு கொடுத்துட்டு போவோம் தாண்டா வந்த
என்னடா பண்றது, டக்குன்னு யாருக்கா இருந்தாலும் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கணும்னு தான் தோணும். நானா இருந்தாலும் அப்படிதான்டா பண்ணியிருப்பேன். இனிமேட்டு நான் இளநி விக்கிறவங்க யாராவது பார்த்தா கண்டிப்பா வாங்கி குடிப்பேன்டா மச்சான். ரொம்ப சந்தோஷம்டா மாப்பிள்ள. உங்களுக்கு இல்லாததாடா மாப்பிள்ள, இருங்கடா வெட்டி தரேன். இந்தாடா மச்சான். சரிங்கடா மச்சான், நீங்க இளநி குடிங்க, நான் அப்படியே ஜோலிய பாத்துட்டு கிளம்புறேன். ஏய் இருடா, ரொம்ப நாள் கழிச்சு பாத்துருக்கோம், என்னடா உடனே கிளம்புற? என்னடா பண்றது, நம்ம வேலை எப்படி? நான் போய் இதுக்கு கணக்கெல்லாம் சொல்லணும். லேட் ஆயிடுச்சுன்னா அந்த ஓனர் செமையா வைவான்டா. நான் போயிட்டு வரேன்டா. சரிடா மச்சான், அதுக்கு முன்னாடி அண்ணனோட கல்யாணத்தை இந்த மாசம் கடைசியில வச்சிருக்கோம், நீ கண்டிப்பா வரணும்டா. நான்லாம் எங்க இருந்துடா வருது? நான்லாம் சென்னையை கண்ணால கூட பார்த்தது இல்ல. பிள்ளைங்க கூட மெரினா கூட்டிட்டு போங்க, அங்க கூட்டிட்டு போங்க, இங்க கூட்டிட்டு போங்கன்னு கேக்குது. ஆனா என்ன பண்றது, நம்ம தொழில் அப்படி எங்கேயுமே போக முடியலடா. சரிடா ட்ரை பண்றேன்டா. சரிடா சரிடா, முடிஞ்ச அளவுக்கு வர ட்ரை பண்றேன். சரிங்கடா, எனக்கு ரொம்ப டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். சரிடா பத்திரமா போயிட்டு வா. நம்ம கூட எல்லாம் பொறுக்கி மாதிரி சுத்திட்டு இருந்தான், இப்ப குடும்பம் குட்டி புள்ளன்னு எப்படி பேசுறான் பாரு. லட்சணா கால் பண்ற, ஒரு நிமிஷம் இருங்கடா, பேசிட்டு வந்துடுறேன். வெற்றி பூமாரி, அதான் நான் உன் கூட இருக்கல, அவளை வச்சு செஞ்சிடலாம், கத்தம் கத்தம் பண்ணிடலாம். ஹலோ சொல்லு லக்ஷு. ஏ சஞ்சய், என்ன மட்டும் விட்டுட்டு போய் நீ மட்டும் நல்லா என்ஜாய் பண்றியா? அப்படிலாம் இல்ல லக்ஷனா, நீ இல்லாததான் ஒரே குறை. நீ இருந்திருந்தா இன்னும் நல்லா ஜாலியா இருந்திருக்கும் தெரியுமா? என்ன பண்றது, உனக்கு இந்த டைம்னு பார்த்து செமஸ்டர் எக்ஸாம் வச்சிட்டாங்க. ஜாலியா இருந்து கிழிச்சிருக்கும். அந்த மூதேவி வந்ததனால தான் பிரச்சனை. இவ்வளவு நாள் ஜாலியா இருந்தது, எதுக்குடா கால் பண்ணி தொலைச்சிச்சின்னு தெரியல சைத்தான். ஆமாண்டா, என்ன பண்றது, இந்த நேரம் பார்த்து எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் வச்சிட்டாங்க. சரி, நீங்க எல்லாம் எப்ப வருவீங்க? எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு. வந்துருவோம்டா, நாளைக்கு இல்ல நாலு மறுநாளுக்குள்ள வந்துருவோம். டோ வரி, நம்ம வந்ததுக்கு அப்புறம் நீ, நான், அண்ணா, அண்ணி எல்லாரும் சேர்ந்து வெளியே மால்க்கு எங்கேயாவது போலாம். ஹாய் ஜாலி, கண்டிப்பா கண்டிப்பா போலாம். நாசமா போச்சு, கண்டிப்பா உள்ளால போகவே முடியாது. நான் வந்து குட்டையை கிளப்புவேன். இத்தி நாள் ஊர்ல இருந்த ஒரு நாள் கூட லட்சணா கிட்ட போன் பண்ணி பேசணும்னு உனக்கு தோணவே இல்ல பாத்தியா? நானா போன் பண்ற வரைக்கும் சார் போன் பண்ண மாட்டீங்க அப்படிதானே? அப்படிலாம் இல்ல லக்ஷு, இங்க டவர் சரியா கிடைக்கல அதனாலதான். இல்லனா நான் கால் பண்ணிருப்பேன், வீடியோ கால் கூட பண்ணிருப்பேன். கூல் டவுன் பூமாரி, இல்லனா பிபி ஐ ஆயிட போகுது. சரிடா பாய், அம்மா கூப்பிடுறாங்க, அப்புறமேட்டு பேசுறேன். சரி லக்ஷு பாய். நல்ல வேலை வச்சிட்டா இம்ச சைத்தான். சரி எல்லாரும் எதுக்கு எல்லி கூட கையில வச்சிட்டு இருக்கீங்க? தூக்கி போட்டு வாங்க, வேற இடத்துக்கு போவோம். போலாமே. ஹை, நாத்து நடறாங்க, நானும் போய் நட போறேன். ஏய் பூமாரி, அதெல்லாம் வேணாம், சும்மா இரு. நாத்து நடறேன் போய் சேர ஆக்கிக்க வேணாம். பூமாரி அதெல்லாம் வேணாம்டா, நாத்து நடறேன் உள்ள போக, இங்க புதக்குழி கூட இருக்கும், காலை விட்டுட்டனா மண்ணு உள்ள இழுத்துக்கும். வேணாம், அதெல்லாம் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாது, வேணாம் போகாத. அப்படியா, சரி சரி. இவளெல்லாம் பார்த்தா மண்ணு கூட பயந்து ஓடிடும். நீ போய் நாத்து நடுப்போ, இதெல்லாம் உனக்கு என்ன பெரிய விஷயமா? போயேன், நீ போய் நடு, நான் வரல. போ, நீ தான் நட்ட கொக்கு மாதிரி இருக்க, மண்ணு உன்னை இழுத்தா கூட ஈஸியா நீ மேலே ஏறிடுற. நான்லாம் போன வச்சுக்கேன், சருன்னு உள்ள உழுந்துட வேண்டியதுதான். எனக்கு குழி தோண்டி படைக்காம நானே குழிக்குள்ள போய் உழுகணும்னு பாக்குறியாடா கேடி பயலே? கண்டு விட்டாலே, சூச்ச மத்த கண்டு விட்டாலே. இன்னைக்கு ஒன் டே பொழுது எப்படி போச்சுன்னே தெரியல, ரொம்ப ஜாலியா இருந்தது இல்ல ஸ்வேதா? ஆமாங்க, நான் நல்லா என்ஜாய் பண்ணேன், ரொம்பவே ஜாலியா இருந்தது. ரொம்ப இருட்டாற மாதிரி இருக்கு, மழை வரும்னு நினைக்கிறேன். சரி வாங்க, சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். ஆமா வாங்க போலாம். என்னது, ஏதோ உசு உசுன்னு சவுண்ட் கேக்குது. தெரியலையே. ஆமா எனக்கு கூட கேட்டுச்சு, எனக்கு கேக்கலையே. பூமாரி, அது ஏதாவது பெல் சவுண்டா இருக்கும். ஆமா எனக்கும் கேக்குது. ஏ பூமாரி, பாம்பிடிக்கல? பயப்படாத பயப்படாத, நகராத, அங்கேயே நில்லு. பயந்தனா கடிச்சிரும், பயப்படாத, அங்கேயே நில்லு. ஐயோ பாம்பு இங்கதான் வருது. பூமாரி நகராத, நகராத, நீ நகந்தனா என் காலையும் வந்து கொத்திரும். நகராத, அங்கேயே நில்லு. ஏய் பூமாரி பயப்படாத பயப்படாத, ஒன்னும் ஆகல, அங்கேயே நில்ல. அது அங்கதான் நிக்கிது, அது அமைதியா தான் நிக்கிது. நீயும் அமைதியா இருந்தா ஒன்னும் பண்ணாது. ஐயோ எனக்கு நான் பாம்புனா ரொம்ப பயம். ஏய் அதாவது ஏதாவது பண்ணுங்க பூமாரி, பயப்படாத. பைப்டாத பைப்டாத, அப்படியே நில்ல, அசையாம நில்ல, நான் அங்க வரேன். பைப்டாத பைப்டாத. நீ மச்சான் போவாதடா, அப்புறம் உன் கண்ணே குத்திர போதே.
அப்படியே அசையாம இருப்போம் மாதிரி பயப்படாத. புடிச்சிட்டேன் கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியா இருங்க, இல்லன்னா என்னை கொத்திர போகுது. ஓ காட், அப்பாடா நல்ல வேளை தூக்கி போட்டா உனக்கு எதுவும் ஆளல. நீ சஞ்சய், உனக்கு எதுவும் ஆளல, பாம்பு கொத்தலல, கொத்தல கொத்தல, நல்ல வேளை. தேங்க் காட். தேங்க்ஸ் சஞ்சய், நீ மட்டும் இல்லனா அந்த பாம்பு என்ன கொத்திருக்கும், நான் நேரா செத்துるேன். வாய் மூடு பூ மாரி, அத எதுவும் ஆளல, ஏன் இப்படி பேசுற? சரி சரி வாங்க, இங்க இருந்து சீக்கிரமா கிளம்புவோம், இல்லனா வேற ஏதாவது கிளம்பிர போதே. வாங்க போலாம். ஆமா ஆமா வாங்க போலாம். இன்னைக்கு நான் மைலுக்கு எங்கயுமே நான் வரவே மாட்டேன். வாங்க சீக்கிரமா வீட்டுக்கு போலாம். இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்த எல்லாருக்குமே நன்றி. என்னோட அட்ரஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. போன ரெண்டு வீடியோல பூமாரி டிப்ஸ் கொடுத்தேன், ஆனா இந்த வீடியோல பூமாரி வீடு கதை கேட்க போறேன். ரெடியா மக்களே? நான் உலக எல்லாம் சுத்துவேன், ஆனா ஒரு மூலையை விட்டு மட்டும் நகரவே மாட்டேன். நான் யார்? இந்த கேள்விக்கு உங்க பதில் என்னன்னு சொல்லி கமெண்ட் சொல்லி பண்ணுங்க. நம்ம வீடியோஸ்ல கேட்டுட்டு இருக்க எல்லா வீடு கதைக்கும் நீங்க ஆன்சர் கரெக்டா பண்ணீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு ஒரு பிக் சர்ப்ரைஸே இருக்கு. சோ எல்லா வீடு கதைக்குமே ஆன்சர் கரெக்டா பண்ணுங்க. இந்த விடுகதைக்கான பதில நான் அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த விடுகதைக்கு பதில் யார் கரெக்டா சொல்றீங்களோ அவங்களுடைய நேமையும் நான் அடுத்த வீடியோல சொல்றேன். சரி பாப்போம், யார் அந்த புத்திசாலி, யாருக்கெல்லாம் ஆன்சர் கரெக்டா தெரியுதுன்னு. ஆன்சரை கமெண்ட் பண்ணும்போது உங்களோட நேமையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், பூமாரி அண்ட் சஞ்சய் காம்போ வீடியோ நிறைய வேணும்னா ஹரியும் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ் பார்த்து அவங்களும் ஜாலியா என்ஜாய் பண்ணட்டும். சரி மக்களே, இந்த வீடியோ அவ்வளவுதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. நாங்க அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறோம் மக்களே. நாங்க வட்ட மக்களே.